வெல்கம் டு கெனோலாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு வெஜ் காம்போ சொல்ல போகிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரெசிபி இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது இந்த சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக எனக்கு கிடச்சிது, அதனால தான் நான் இந்த ரெசிபி போடலான்னு நினச்சேன். நல்லா மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை போட்டு நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது, பட் ரொம்ப குழையாக நம்ம வேக வைக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த கத்தியை விடும்போது அது நல்லா ஈஸியாக உள்ள போது இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ அதை அந்த ஹாட் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஆறின பிறகு நான் இப்போ தோல் எடுக்கிறேன் பாருங்கள், தோலும் ஈஸியாக ரிமூவ் ஆகுது, பட் அதே சமயத்தில் அது ரொம்ப வேகவும் இல்லை. இதே மாதிரி பதத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் நான் உரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை மெலி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின் ஸ்லைசஸ் வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கிழங்கையும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே வெட்டிட்டேன் இந்த திக்னஸ்க்கு. இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மொத்த கிழங்குகளுக்கும் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் நான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் போடுறேன். இப்போ நல்லா இதை எல்லா ஸ்லைசஸ்லையும் கடற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைசஸை நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்த உடனே இந்த ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபஸ்ட்டு செட் வந்து அவ்வளோ காரமாக வராது, ஏன்னா அந்த காரம் கொஞ்சம் எண்ணெயில் இறங்கிரும். பட் செகண்ட் செட்டு தேர்ட் செட்லாம் நல்ல காரமாக பொரிஞ்சு வரும். இந்த ஸ்லைசஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கூட. எல்லாருக்குமே இந்த கிழங்கு பிடிக்கும், பட் அது வந்து கொஞ்சம் அப்படி கொல கொலன்னு வருன்றதுனாலே நிறையா பேர் அதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதை கரெக்டாக வேக வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப அழகான இந்த மாதிரி ஒரு ஸ்லைசஸாக பொரிஞ்சு வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு ஃப்ரை சாம்பாரோட அப்புறம் ரசத்தோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி காட்டுற காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற காம்பினேஷன் அது. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம அதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸு, அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும்.
பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. எண்ணெயிலேருந்து இந்த ஸ்லைசஸை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செட்டை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எங்களோட இந்த காம்பினேஷனை நான் சர்வ் பண்ண போகிறேன். வேக வச்ச ரைஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் மில்க்கு, அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை. பால் சாதத்தோடு இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.